வணக்கம் வெல்கம் டு மாஸ் இன்ஃபினிட்டி ஹோம் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டஃப் பண்ண பால் கொள்கை ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மேல் மாவு செஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா பாயில் வந்ததுக்கப்புறமா ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இது கடையில் வாங்கின மாவு தான் பாக்கெட் மாவு சேர்த்துட்டு இப்போ கு அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருக்கட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் கிண்டுறேன் அந்த குக்கரில் இருக்கிற சூட்லேயே அது நல்லா வெந்துடும் நல்லா கிண்டியாச்சு இது கொஞ்சம் சூடு ஆறுந்தனையும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் இதை விட்டுடலாம் ரொம்ப ஆறிட வேண்டாம் வெதுன்னு இருக்கும்போது இதை நல்லா பிசைஞ்சுக்கணும் இது கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் செஞ்சிடலாம் ஸ்டஃபிங் வந்து நான் இன்றைக்கி தேங்காவும் வெள்ளமும் வச்சு தான் செய்ய போகிறேன் மண் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நெய் ரொம்ப தேவை கிடையாது அதில் அரைமுடி தேங்காய் கிட்டத்தட்ட ஒரு அரக்கப்பளவுக்கு இருந்திருக்கும் அதை சேர்த்து அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் கலர்லாம் மாறணுன்ற அவசியம் இல்லை நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுனால் தான் நல்ல ப்ரௌன் கலரில் வதக்கிக்கணும் இது அப்போவே சாப்பிட்ருவோம் அப்படின்றதுனால ரொம்ப வதக்கணுன்ற தேவை இல்லை நல்லா வறுத்துக்கலாம் இந்த டிஷ் வந்து பெங்காலியில் உள்ள ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு மகர சங்கராந்தி அதாவது நம்ம பொங்கல் கொண்டாடுற அன்னைக்கு மிச்ச ஸ்டேட்டில் எல்லாம் மகர சங்கராந்தின்னு கொண்டாடுவாங்க அங்கே செய்யக்கூடிய ஸ்பெஷலான டிஷ் இது அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இப்படி சேர்த்து அதை கலக்கும்போதே அது உருகிடும் நல்ல உருகி ஒன்றா சேர்ந்து வந்துடும் இதோடய பேர் வந்து இந்த டிஷ்ஷோட பெங்காலி நேம் வந்து தூத் புலி பீட்டா வெள்ளம் நல்லா உருகி அந்த தேங்காவோட சேரும் தனியாக நல்லா வதக்கிக்கலாம் இதில் எந்த ஒரு வாசமுமே சேர்க்க தேவையில்லை மகர சங்கராந்தி அன்றைக்கி அவங்க இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் காரம் பாலில் போட்டு செய்கிறது நார்மலாக வேக வச்சு செய்கிறது நிறைய வெரைட்டிஸ் வந்து செய்வாங்க இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவை பார்க்கலாம் மாவு ஓரளவுக்கு சூடாக தான் இருக்குது கை பொறுக்கிற அளவுக்கு இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்படியே பண்ணும்போது நமக்கு குளக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வராது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா ஆயிரும் நம்ம எந்த ஷேப் பண்ணுறோமோ அந்த ஷேப்புக்கு ஈஸியாக வந்துடும் மாவு நல்ல சூடாக இருக்குது அதனால் பக்கத்தில் தண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் முக்கிட்டு அப்படி நம்ம பிசையும் போது தண்ணி தேவையான தண்ணியும் அதுக்கு சேர்ந்துடும் நமக்கு கையும் ரொம்ப சூடாக இருக்காது தண்ணியில் முக்கிட்டு முக்கிட்டு பிசையும் போது கையில் ரொம்ப ஒட்டவும் செய்யாது ஈஸியாக பிசைஞ்சிடலாம் நல்ல ஒரு பால் மாதிரி ஆயிரும் சாஃப்டாக ஒரு பால் மாதிரி வந்துடும் இதை அப்படியே உருட்டி போட்டாலும் பால் கொலக்கட்டை நல்லா தான் இருக்கும் ஸ்டஃபிங் வச்சு செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருந்தது பிசைஞ்சிட்டு நல்லா இப்படி உருட்டி பார்த்தோன்னா எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் வெடிப்பே இல்லாமல் வருது அப்படின்னா நம்ம பிசைஞ்ச லெவல் வந்து போதும் அப்படின்னு அர்த்தம் இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிடலாம் ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துகிட்டு அதை ஃப்ளாட் ஆக்கிக்கலாம் தட்டி சோமாசிலாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி ஓரத்துலேருந்து அப்படியே தட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா கையில் எதுவும் ஒட்டாது அப்படி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில் கையை டிப் பண்ணி டிப் பண்ணி செஞ்சோன்னா ஈஸியாக வந்துடும் இப்போ நல்லா ஃப்ளாட்டாக தட்டியாச்சு இதில் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு நல்லா சீல் பண்ணி விட்டுறலாம் இல்லாட்டி நம்ம பாலில் போட்டு வேக வைக்கும்போது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ஃபுல்லாக வெளியில் வந்துடும் எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் நல்லா ஸ்மூதாக இருக்கிற அளவுக்கு செஞ்சுக்கலாம் தனியாக செய்கிறத விட வீட்டில் இருக்கவங்கள கூட ஹெல்ப் வச்சுட்டோன்னா செய்யும்போது ஜாலியாகவும் இருக்கும் கடகடன் வேலையும் முடியும் இந்த அளவு மாவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொலக்கட்டை ஸ்டஃப் பண்ணது கிடச்சிது ஒரு ரெண்டு மூணு ஷேப்பாக போட்டிருந்தேன் இந்த ஹாஃப் மூணு ஷேப்பில் கொஞ்சம் அப்புறம் இது வந்து பொட்டல மாதிரி இன்னொன்று வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு வெந்து வந்ததுக்கப்புறம் பெருசாக ஷேப் எதுவும் தெரியலை அதனால் எந்த ஷேப்பில் வேணால் செய்யலாம் ஃபஸ்ட்டு பாதியை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ட்ரையாங்கிள்கு அதுக்கப்புறம் இந்த சைடை வந்து இந்த மாதிரி ஒன்று சேர்த்து விட்டுருலாம் அப்போ நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடச்சிரும் இப்போ இதை ஃபுல்லாக கடை கடன் செஞ்சு வச்சிடலாம் ஒரு அகலமான கடாயில் அரை லிட்டர் அளவுக்கு பாலை சூடாக்குறதுக்காக வச்சுருக்கிறேன் ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சிடணும் கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்டு கொழுக்கட்டையை ஃபுல்லாக உள்ளே போட்டுடலாம் சிம்மில் எதுவும் வைக்கக்கூடாது ஃபுல்லாகவே வச்சுக்கணும் தீயை வந்து சிம்மில் வச்சோன்னா மாவு கரைஞ்சிரும் ஒவ்வொரு கொளக்கட்டை போடும்போதுமே பாயில் வந்துட்டே இருக்கணும் கொஞ்சம் மெதுவாகவே போடலாம் போட்டுட்டு கரண்டியை விட்டு ரொம்ப ஃபோர்ஸாலாம் கிளறி விடக்கூடாது உடஞ்சிரும் ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் போட்டதுக்கப்புறமா லைட்டாக அந்த பாத்திரத்தையே லைட்டாக ஷேக் பண்ணி விடலாம் அப்படி இல்லைன்னா லைட்டாக கரண்டியை விட்டு சைடில் தூக்கி தூக்கி விடுற மாதிரி விட்டுக்கலாம் கொஞ்சம் மாவுக்கு ஸ்டஃபிங் இல்லை அதனால் அதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி போட்டாச்சு ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துகிட்டு லைட்டாக அதை அப்படி மேலே எழுப்பி விடுற மாதிரி மட்டும் விட்டுறலாம் இல்லாட்டி அடியில் ஸ்டிக் ஆகிடக்கூடாதுன்றதுனால அந்த மாதிரி பண்ணேன் இப்போ ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு நல்லாவே வெந்துருச்சு தொட்டு பார்த்தா நல்லா தெரியுது வெந்தது இந்த ஸ்டேஜில் நான் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஆனில் இருக்கும்போதே போட்டோன்னா பால் வந்து தெரிஞ்சு போயிடும் நீங்கள் சக்கரை போடுறதா இருந்தால் ஆன் பண்ணியிருக்கும்போது போட்டுக்கலாம் வெல்லோன்றதுனால நான் ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டேன் அது ஒரு ரெண்டு செகண்டுக்குள்ளே கரைஞ்சிடும் ஒரு கொலக்கட்டை மட்டும் நல்லா உடஞ்சிருச்சு அது அப்படியே அதில் உள்ள இனிப்பு தேங்காய் எல்லாம் சேர்ந்து கலந்தது இன்னமுமே டேஸ்ட்டாக இருந்தது இந்த ஸ்டஃப் பண்ண பால் கொலக்கட்டை அப்படி இல்லைன்னா தூத் புளிப்பீட்டா இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டேக் கேர் பாய்